எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். இது உங்கள் ஏஷியன் மூவி ரிவ்யூஸ் 100% என்டர்டைன்மெண்ட். இதுதான் இந்த சேனல்லேயே நீங்கள் பார்க்குற மொதல் வீடியோனா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இன்ட்ரோ வீடியோனா லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த இன்ட்ரோ வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து மற்ற சேனல்லேருந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட், நம்ம எதை பற்றி அதிகமாக பேச போகிறோம், எதை பற்றி இது வரைக்கும் பேசியிருக்கோங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அது கிடச்சோடனே உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் நல்லாயிருக்கும். சரி, அதை பார்த்து முடித்தோடனே இந்த வீடியோ வந்து பாருங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நாம் இன்றைக்கி பண்ண போகிற வீடியோ 80's 90's மார்ஷியல் ஆர்ட் கலெக்ஷன் சீரீஸோட எபிசோட் 2. ஃபஸ்ட் எபிசோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ தவறாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த எபிசோட் 2ல நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க படம் இந்த படம் தான், என்கவுண்டர் த ஸ்புக்கி கிங். 1980ல வெளிவந்த ஒரு ஹாரர் ஆக்ஷன் காமெடி மூவி. சரி, இந்த படத்தோட க்ரூ செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்தா உள்ளே வந்துருப்பீங்க. என்ன அவங்க அப்படி அப்படின்னா, என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ தான் இந்த பேய்களை வச்சு காமெடிலாம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு 10-15 வருஷமா. ஆனால் இவங்க யார் 1980ல் பேயை வச்சு சர மாதிரியே திருக்கி விட்ருக்காங்க காமெடி. பார்க்கணுமா? சரி வாங்க, வரிசையாக பார்ப்போம். இன்றைக்கி க்ரூ செக்மெண்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டேரக்டர் யாருனா, சாமோ ஹுவாங் தான். இந்த படத்தோட ஆக்டரும் சாமோ ஹுவாங், டிக் வை இன்னும் சில பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் ஃப்ராங்கி சேன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட எடிட்டர் வந்து பீட்டர் செங். சரி வாங்க, அடுத்த செக்மெண்ட்டான ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். கமான், இந்த படத்தில் நம்ம ஹீரோ சூயிங் ஒரு ரிக்ஷா இழுப்பவர். அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இவருக்கு பெயினும் ரொம்ப பயம். இப்போ என்ன ஆகுது, அவரோட ஒய்ஃப் வந்து அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரரோட அஃபேர் வச்சுருக்காங்க. இந்த விஷயம் இவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இவர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் அந்த பெரிய பணக்காரன் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய சூனியக்காரன்ட போகிறாங்க. அந்த சூனியக்காரன் நம்ம ஹீரோவை ஏமாற்றி ஒரு பேய் வீட்டுக்குள்ளே அனுப்ப பார்க்குறாரு. ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த சூனியக்காரனோட தம்பியை நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாரு. அந்த தம்பி ரொம்ப நல்லவன், அண்ணங்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துட்டார் அவர் தப்பு பண்ணுறது பிடிக்காம. இப்போ இந்த மாதிரி அவங்க அண்ணன் வந்து இவர் கொள்ளாதான் இந்த பேய் வீட்டுக்குள்ளே அனுப்புறான்னு தெரிஞ்சு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளெல்லாம் சொல்கிறாரு. அது எப்படி தப்பிக்கிறாங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அப்புறம் அவர் தப்பிச்சிடறாரு. என்னடா இவன் என்ன பண்ணாலுமே சாக மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரனுக்கு ரொம்ப கடியாகி மறுபடியும் பல பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் இவர் தம்பியை வந்து இவர் காப்பாற்றிட்டே இருக்க போய் கடைசியில் இவங்க தான் தெரிஞ்சு போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் இவரும் அவர் தம்பியும் ஒன்றா சேர்ந்து அந்த சூனியக்காரனை எப்படி அவளோட அந்த மேஜிக்கெலாம் முறியடித்து அவரை சாகடிக்கிறாங்க, அவருடைய பிரச்சனையை எப்படி கடைசியாக தீர்த்துக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு செம்மையான கும்ஃபு ஃபைட், அப்புறம் ரொம்ப சிரிப்பு வர காமெடிஸ், நல்ல காமெடி சீன்ஸ், இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஒரு கிளாசிக்கல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆக்ஷனோட கலந்து சொன்ன படம் தான் இந்த என்கவுண்டர் த ஸ்புக்கி கைண்ட். சரி வாங்க, அடுத்த செக்மெண்ட் இதில் நான் ரசித்து பார்த்த விஷயங்களை பற்றி பேசுவோம். அடுத்து இந்த ரசித்த விஷயங்களை ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை உண்மையாக சொல்லணுன்னா, நம்ம எல்லாம் ஜாக்கி சான் சார் படங்களோட காமெடி ஆக்ஷன் படம் கலந்து பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். அவரோட படங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சாமுவங்க சாரோட படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இவரோட தனி படங்களும் ஜாக்கி சான் சார் படங்களோட எந்த விதம் குறைஞ்சதே கிடையாது. பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஜாக்கி சான் சார் படம் பிடிச்சதுன்னா உங்களுக்கு சாமுவங்க சாரோட படமும் கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து ரெண்டாவது விஷயம், இந்த படத்தில் அங்கங்கே வச்சிருக்க காமெடி சீன்ஸோ, அந்த காமெடி சீன்ஸை படத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது ஆக்ஷனோட கலந்து வேறு லெவலில் நம்மளை சிரிக்க வச்சுருக்கு. உண்மையாக ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஹாரர் காமெடியெல்லாம் நம்ம தமிழ் படங்கள் இப்போ எடுத்துகிட்ருக்கோம்ல, இதெல்லாம் இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் பீஸ். அப்புறம் இவர் உடம்பு வச்சுட்டு எடுத்து அடிக்கிற கிக்கு ஃபேக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தா நம்ம இப்பயும் வாயை பிறந்துடும், பார்த்தா உங்களுக்கே செம ஷாக்காக இருக்கும். அப்புறம் இந்த காமெடி சீனை பற்றி பேசும்போது, ஜெயிலேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போயிடுவார், அங்கே ஒரு பேய்கிட்ட மாட்டிப்பார் அந்த சீனும், அப்புறம் அந்த ஒரு பேய் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கிற சீனும், அந்த முட்டையை வச்சு அவர் பண்ணுற அலும்பெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும், பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் கிளைமேக்ஸை பற்றி நான் பேசி ஆகணுங்க. படம் இது வரைக்கும் கொஞ்சம் ஆக்ஷனு காமெடி கலந்து அப்படியே போயிட்டுருக்க படம், கிளைமேக்ஸில் தான் சும்மா பத்திக்கிட்டு எரியுது ஃபைட் சீன்ஸ்லாம். அது இந்த ஒவ்வொருத்தரும் அவர் இவர் மேலே ஒவ்வொரு ஆவிய ஏவியோட அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை ஃபைட் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி. நம்ம சாமுவாங்க சார் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்து இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணுங்கிற ரீசன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாசிக்கல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அந்த மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்த்தே ஆகணும், நீங்கள் தவறவே விடக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அங்கங்கே வச்சிருக்க காமெடிஸ் அது ஹாரராக இருந்தாலுமே அது அழகாக கையாண்ட விதம் நம்மளை ரசிக்க வச்சுருக்கு, சிரிக்க வச்சுருக்கு, உண்மை. மூணாவது, இந்த படத்தில் வச்சுருக்க இந்த ஆக்ஷன் சீன்ஸ் ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட கோரியோகிராஃபரும் ஆக்ஷன் கோரியோகிராஃபரும் செமவங்க சார் தான். இவர்
இவர் நிறைய சிறந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபிக்கு அவார்டு நிறைய வாங்கியிருக்காரு. ஆள் பார்க்கறதுக்கும் நீங்கள் அவர் பண்ணுற பயிட்டுக்கும் சம்மந்தமே இருக்கிறது, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இப்போ மாடர்ன் ஆக்ஷன் மூவிஸோட ரசிகர்கள் இந்த படங்களை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போகலாம், பட் 80's 90's நம்ம பார்த்து ரசித்த படங்களோட அதுக்குன்னு ரசிகர்கள் அந்த படத்தோட ரசிகரா உங்களுக்கு இந்த படம் எந்த விதத்துலையும் ஏமாற்றத்தை தரவே தராது. மாடர்ன் ஆக்ஷன் ரசிகர்களும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி படங்கள் தான் இந்த மாடர்ன் ஆக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனும் வழிகாட்டுதலும். நம்மளாம் ஒரு ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸாக மாற்றினதுக்கே இந்த மாதிரி படங்கள் தான் காரணம், அதை மறந்துடாதீங்க. அடல் கண்டன் பற்றி பேசணும், இந்த படத்தில் அடல் கண்டன் எதுவுமே பெருசாக இல்லைங்க எல்லாமே, ஏன்னா அது 90's 80's பெரிய அடல் கண்டன் எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் எல்லா குடும்பத்தோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி சிரித்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அடுத்து இந்த படத்தில் மொத்த ரன்னிங் டைமே 96 minutes தான், 1 hour 36 minutes எல்லா படங்களும் போல தான். ஸோ சுருக்கமாக நறுக்குன்னு ஒரு செம்மையான படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்போவே $5.6 million கலெக்ட் பண்ணி தள்ளியிருக்கு. அப்போ இந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க, டோன்ட் மிஸ் இட், அதர்வைஸ் யூ வில் ரிக்ரெட் இட். அவ்வளோதாங்க, இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த படத்தோட லிங்க் கொடுத்துருங்க, இந்த படம் எனக்கு தமிழில் கிடச்சிதுன்னா அதையும் நான் கண்டிப்பாக சேர்த்து கொடுக்குறேன், நீங்கள் ரெண்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கிலீஷ் சப்டைட்டோட பார்க்குறதுக்கான லிங்க் கொடுத்துருமே, ஸோ அது நீங்கள் டெஃபினட்டாக இருக்கும், நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி இந்த படம் பார்த்து பிடிச்சதுன்னா திரும்பி வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, அடுத்தடுத்து போகிற படங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்து எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜானரில் படம் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஜானரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ஜானரில் உங்களுக்கு படம் போடுறேன், எவ்வளோ படம் வேணாலும் போடுறேன். இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் லீவ் பண்ணுங்கள், அது நான் வளர்ச்சிக்கும் நான் கற்றுக்கிறதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மாதிரி யாராவது உலக சினிமா ரசிகர்கள் இருந்தால் அவங்களுக்கும் இந்த படத்தை ஷேர் பண்ணி விடுங்க, இந்த மாதிரி இந்த வீடியோவும் சேர்த்து, ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறத பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டோம், அது எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், இன்னும் படங்கள் போட எனக்கு ஒரு நல்ல ஊக்குவிப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சிக்கலாம், மறுபடியும் உங்களை செம்மையான படத்தோடு வந்து சந்திக்கிறேன், டோன்ட் வரி, நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஷியன் மூவி ரிவ்யூஸ், 100% என்டர்டைன்மெண்ட், பாய்.